வணக்கம். இந்தியாவை ஆண்ட டாப் 10 மன்னர்கள் லிஸ்டில் இருக்கும் ஒரே ஒரு தமிழ் மன்னர் யார்? உலக வரலாறு ஒரு பொதும் இந்தியாவை தவிர்த்து முழுமை பெறாது. இந்தியாவின் வரலாறு என்பது அதன் நிலப்பரப்பும் பண்பாடும் கலாச்சாரமும் மட்டுமல்ல, அதனை ஆண்ட மன்னர்களும் மக்களும் சேர்ந்துதான் இந்திய வரலாறு. இந்திய பல ஆட்சியாளர்களின் இடமாக இருந்தது. பல ராஜ்யங்கள் இங்கு செழித்து வளர்ந்தன. இந்தியாவை ஆண்ட அரசர்களில் அவர்கள் ஆண்ட நிலப்பரப்பையும் அவர்களின் ஆட்சியில் இருந்த மக்களின் மகிழ்ச்சியும் மற்றும் கலாச்சாரத்தின் செல்வாக்கையும் பொறுத்து சில சிறந்த அரசர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்திய வரலாறின் மிக சிறந்த அரசர்கள் யார் யார் என்று இந்த பதிவில் பார்க்கலாம். மௌரிய பேரரசின் நிறுவனர் மற்றும் கிரேட்டர் இந்தியாவின் பெரும்பகுதியை ஒரு மாநிலமாக ஒன்றியிருத்த முதல் பேரரசர் சந்திரகுப்த மௌரியராவார். கிமு 322 முதல் கிமு 298 தன்னுடைய மகன் பித்து சாராவுக்கு ஆதரவாக தானர்வ பதவி விலகும் வரை அவர் ஆட்சி செய்தார். சந்திரகுப்த மௌரியர் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நபராக இருந்தார். அவர் அதிகாரத்தை பலப்படுத்துவதற்கு முன்பும் இந்திய துணை கண்டத்தின் பெரும்பகுதி சிறிய மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. அதே நேரத்தில் நந்த பேரரசு சிந்து கங்கை சமவெளியில் ஆதிக்கம் செலுத்தியது. தமிழ் பகுதிகள் சேர சோழர் மற்றும் பாண்டிய மற்றும் நவீன மாநில ஒடிசா தவிர தனது ஆட்சியின் முடிவில் கிட்டத்தட்ட அனைத்து இந்திய துணை கண்டத்தையும் கைப்பற்றி அடிப்பணியில் செய்வதில் சந்திரகுப்தர் வெற்றி பெற்றார். இது இந்திய வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பேரரசு. அசோக மௌரியர், இவர் பொதுவாக அசோக மற்றும் அசோக தி கிரேட் என்று அழைக்கப்பட்டார். மௌரிய வம்சத்தின் பேரரசர் ஆவார். அவர் கிமு 269 முதல் கிமு 232 வரை கிட்டத்தட்ட அனைத்து இந்திய துணை கண்டங்களையும் ஆட்சி செய்தார். இந்தியாவின் மிகப்பெரிய பேரரசர்களில் ஒருவரான அசோகர் மேற்கில் இந்து குஷ் மலைகளில் இருந்து கிழக்கில் வங்காளம் வரை பரவியிருந்த ஒரே சாம்ராஜ்யத்தை ஆண்டார். இன்றைய தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் சில பகுதிகளை தவிர முழு இந்திய துணை கண்டத்தையும் உள்ளடக்கியது. தங்கள் முன்னோர்களால் வெல்ல முடியாத கலிங்கத்தை இவர் வென்றார். ஆனால் அந்த போரில் எண்ணற்ற உயிர்கள் பறி போயின. 100,000 அதிகமானோர் இறந்தனர். 150,000 மேற்பட்டோர் நாடு கடத்தப்பட்டனர். இந்தியாவில் பேரழிவை ஏற்படுத்திய போர் இதுதான். ராஜராஜ சோழன் கிபி 985 மற்றும் 1014 இடையில் ஆட்சி செய்த இந்தியாவின் மிகப்பெரிய பேரரசர்களில் ஒருவர் ராஜராஜ சோழர். சோழர்களின் பெருமைகளின் முன்னோடியாக இவர் விளங்கினார். அவர் சோழ சாம்ராஜ்யத்தை தெற்கில் இலங்கை வரையிலும் வடகிழக்கில் கலிங்கியா வரையிலும் விரிவுபடுத்தினார். ராஜராஜ சோழர் தென் இந்தியாவின் மிகப்பெரிய இறையாண்மை வாய்ந்த மன்னர், வீரமிக்க வெற்றியாளரும் பேரரசை உருவாக்குபவருமான இவர் திறமையான நிர்வாகி, கலை மற்றும் கட்டிடக்கலையின் சிறந்த புரவலராக இருந்தார். அவரது ஆட்சி காலத்தில் பிரபல தமிழ் கவிஞர்களான அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரர் ஆகியோரின் நூல்கள் சேகரிக்கப்பட்டு திருமுறை என்ற ஒரு தொகுப்பில் திருத்தப்பட்டன. கிபி 1000 நில அளவீடு மற்றும் மதிப்பீட்டின் ஒரு பெரிய திட்டத்தை அவர் தொடங்கினார். இது ஏகாதிபத்திய நிர்வாகத்தை வலுப்படுத்தியது. இந்தியாவின் மிக பெரிய மற்றும் உயரமான கோவில்களில் ஒன்றான புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினார். ஹேம்சந்திர விக்ரமாதித்யா அல்லது ஹேமு கிபி 16 நூற்றாண்டில் வட இந்தியாவின் இந்து பேரரசராக இருந்தார். இந்த காலகட்டத்தில் முகலாயர்களுக்கு ஆப்கானியர்களுக்கும் இப்பகுதியில் அதிகாரத்திற்கும் போட்டியிட்டனர். டெல்லியின் துக்லாபாத் பகுதியில் டெல்லி போரில் அக்பரின் முகலாய படைகளை தோற்கடித்த பின்னர் 1556 அக்டோபர் 7 தேதி ஹேமு டெல்லி ஹரியணையில் சேர்ந்தார். மேலும் வேத காலத்திலிருந்து பல இந்து மன்னர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்ட உண்மையான மன்னர் ஆவார். ஆண்டுகளுக்கும் மேலான துருக்கிய மற்றும் முகலாய ஆட்சியின் பின்னர் வட இந்தியாவில் பூர்வீக ஆட்சியை மீண்டும் நிறுவினார். பிருத்திவிராஜ் சௌஹான். பிருத்திவிராஜ் இந்தியாவின் மிகப்பெரிய போர் வீரர் ஆவார். உலகின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார். அவர் தனது 13 வயதில் 1179 தனது தந்தை ஒரு போரில் இறந்தபோது அஜ்மீர் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவர் தனது 13 வயதில் 1179 தனது தந்தை ஒரு போரில் இறந்தபோது அஜ்மீர் சிம்மாசனத்தில் வெற்றி பெற்றார். ஹேமுக்கு முன் டெல்லி சிம்மாசனத்தில் அமர்ந்த கடைசி சுதந்திர இந்து மன்னர் சௌஹான். 169 தனது 20 வயதில் சிம்மாசனத்தில் வெற்றி பெற்றார். மேலும் அஜ்மீர் மற்றும் டெல்லியின் இரட்டை தலைநகரங்களில் இருந்து ஆட்சி செய்தார். குஜராத்தின் ஆட்சியாளரான வலிமை மிக்க பீம்தேவை 13 வயதில் தோற்கடித்தார். அவர் வில்வித்தை பயிற்சி பெற்றார் மற்றும் இருட்டிலும் இலக்கை கணக்காக கொள்ள முடியும். அவரது எதிரி ஜெய்சந்தின் மகள் சம்யுக்தாவுடனான இவரது காதல் கதை மிகவும் பிரபலமானது. கனிஷ்கா. இவர் 127 முதல் 151 குஷான் வம்சத்தின் பேரரசராக இருந்தார். அவரது ராணுவ அரசியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளுக்கு பிரபலமானவர். கனிஷ்காவின் பேரரசர் நிச்சயமாக பரந்ததாக இருந்தது. இது தெற்கு பாகிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தானில் இருந்து வடமேற்கில் ஹமதரியாக்கு வடக்கே பாகிஸ்தான்
பாகிஸ்தான் மற்றும் வட இந்தியா வரை தென்கிழக்கில் மதுரா வரை பரவியிருந்தது மற்றும் அவரது பிரதேசத்தில் காஷ்மீரும் இருந்தது. மகாராணா பிரதாப் இவர் மேவார் ராஜ்யத்தின் இந்து ராஜ்பூத் ஆட்சியாளராக இருந்தார். பிரதாப்பின் சக ராஜ்பூத் தலைவர் அனைவருமே இதற்கிடையில் முகலாயர்களில் அடிமைத்தனத்திற்குள் நுழைந்தனர். பிரதாப்பின் சொந்த சகோதரர்களான சக்தி சிங் மற்றும் சாகார் சிங் கூட அக்பருக்கு சேவை செய்தனர். உண்மையில் அம்பரின் ராஜாமன் சிங் போன்ற பல ராஜ்பூத் தலைவர்கள் அக்பரின் படைகளில் ராணுவ தளபதியாகவும் அவரது சபை உறுப்பினர்களாகவும் பணியாற்றினர். அக்பர் மொத்தம் 6 ராஜதந்திர பணிகளை பிரதாப்பிற்கு அனுப்பினார். ஒவ்வொரு முறையும் அகதரின் அதிகாரத்தை ஏற்க பிரதாப் பணிவுடன் மறுத்துவிட்டார். சிசோடிய ராஜபுத்திரர்கள் எந்த ஒரு வெளிநாட்டு ஆட்சியாளரையும் ஒருபோதும் தங்கள் மேல் அதிகாரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் அவ்வாறு செய்ய மாட்டார் என்றும் வாதிட்டார். அக்பரை போன்ற ஒரு அநியாயம் மற்றும் கொடூரமான மனிதனுக்கு அவர் தலை வணங்க முடியாது என்று முடிவு செய்தார். மகாராஜா ரஞ்சித் சிங் சீக்கிய சாம்ராஜ்யத்தை நிறுவியவர். ஒரு கண் ஒரு கையை இழந்த போதிலும் இந்தியாவில் மிகப்பெரிய பேரரசர்களில் ஒன்றை கட்டிய வீரர். அவர் பஞ்சாபில் இருந்து தூரானஸை விரட்டி அடித்தார். முல்தானை கைப்பற்றினார். பௌரஷை பஞ்சாபுடன் இணைத்தார். அவரது ராஜ்யம் சுலைமான் மலைகளில் அடிவாரத்தில் நீடிக்கப்பட்டது. ஹைரி பிரங்கோயிஸ் ஹலாட் போன்ற ஐரோப்பியர்களுடன் ஹரி சிங் நல்வா திவான் மோகம் சன் சோரவர் சிங் போன்ற சில வலிமையான ஜெனரல்களும் அவருக்கு இருந்தனர். அக்பர் 16 நூற்றாண்டின் முற்பகுதியில் தீமூர் மற்றும் செங்கிஸ்கானின் வழித்தோன்றலான உஷ்பெக் பாபர் இந்தியாவை கைப்பற்ற தொடங்கினார். இது முகலாய சாம்ராஜ்யத்தை உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது. அவரது தந்தை ஹமாயுனின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அக்பர் ஏ ஆசாம் 1556 ஆண்டில் பேரரசின் 3rd ஆட்சியாளராக இருந்தார். அடுத்த 20 ஆண்டுகளில் அவர் வடமேற்கில் பஞ்சாப், வடகிழக்கில் ராஜஸ்தான், கிழக்கில் குஜராத் மற்றும் மேற்கில் வங்காளத்தை கைப்பற்றினார். முகலாயர்களின் மிகச்சிறந்த அரசராக இவர் விளங்கினார். கிருஷ்ண தேவராயரின் ஆட்சியில் தென்னிந்திய விஜயநகர சாம்ராஜ்யம் அதன் மிகப்பெரிய அளவை எட்டியது. அவரது ஆட்சி அதன் ராணுவ வெற்றிகளால் வரையறுக்கப்படுகிறது. 1509 ஆண்டில் அவரது படைகள் படையெடுப்பாளர்களை எதிர்த்து போராடி தோற்கடித்த போது டெக்கான் பீடபூமியின் சுல்தான்களால் உள்ளூர் நகரங்களை ஆண்டுதோறும் கொள்ளையடிப்பதை நிறுத்துவதே அவரது முதல் செயலாக இருந்தது. உள்ளூர் நிலப்பரப்புத்துவ ஆட்சியாளர்கள் அடக்கியவுடன் கிருஷ்ண தேவராயர் தனது கவனத்தை கலிங்க குடியரசில் உள்ள கஜபதி ராஜ்யம் நோக்கி திருப்பினார். இருப்பினும் டெக்கான் சுல்தான்கள் கிருஷ்ண தேவராயரின் சாம்ராஜ்யத்திற்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருந்தனர். மேலும் அவரது நடவடிக்கையின் உச்சம் 1520 நடந்த ரைசூர் போர். இது தன்னிந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.